அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கீதாஸ் கிச்சன், நான் சங்கீதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லாமே போட்டு நம்ம பறைக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இல்லை, கொத்தமல்லி இல்லை, அது ரெண்டுமே மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நான் இப்போ சொல்கிறேன். புதினாவும் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தப்புறம் ஒரு முழு பூண்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அது சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திக்கோங்க. 1/4 துண்டு இஞ்சி இருக்கும். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போனோட தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள், க்ரீன் பேஸ்ட். அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சமாக லைட்டாக குற குறை நடச்சிக்கேன். ரொம்பவும் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த சிக்கனில் அந்த பேஸ்ட் நம்மளுக்கு மேரினேட் ஆகாது. நம்ம எப்போவுமே யூஸ்வலாக சிக்கன் 65னா ரெட் கலரில் சில்லி சிக்கன் பவுடர் அந்த மாதிரியெல்லாம் சேர்த்து, இல்லை மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்த்து நம்ம ரெட் கலரில் தான் சிக்கன் 65 எப்போ செய்வோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் கலரில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது கூடவே நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் சேர்த்திக்கலாம். உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. எல்லா சிக்கன்லேயும் உங்களுக்கு நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மசாலா அந்த தயிர் உப்பு எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த சிக்கனில் நம்மளுக்கு கோட் ஆகணும். நீங்கள் இது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக உடனேயுமும் செய்யலாம், இல்லைனா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செய்யலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு கூட நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். ஒரு பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் எடுத்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை மாதிரி நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா இதை வந்து ஊற வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பிஃபோரே ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுருங்க. ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக இருக்கிற ரெசிபி தான் இது. மிச்சம் இருக்கிற அந்த மசாலாலாம் மேலே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம ரைஸ்க்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் டைம் நீங்கள் தனியாகவும் சாப்பிட்லாம். ஸோ எல்லா சைடும் உங்களுக்கு நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட ரெசிபி முடிஞ்சுது. நான் பெரிய பீசஸ்லாம் நான் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரையாகவும், சின்ன பீசஸ்லாம் நல்லா டீப் ஃப்ரையாகவும் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அந்த க்ரீன் கலர் பேஸ்ட் மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தயிர் உப்பு மட்டுமே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ரெகுலராக ரெட் கலராக பண்ணாமல் இந்த மாதிரி க்ரீன் கலரில் நீங்கள் பண்ணி பாருங்கள். மயனஸ் வச்சு நீங்கள் இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு அடுத்த வீடியோவில் நாங்களும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சங்கீதா. நன்றி.